எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு பட்டியல் ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கும். ஒரே மாதத்தில் 130 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்தது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளே எடுத்தீங்கன்னா 130 கொலைகள் நடந்தது. அதே மாதிரி முதல் வாரத்தில் எடுத்தீங்கன்னா 27 கொலைகள் நடந்தது. அப்போ ஒரு 40 நாட்களுக்குள்ள 170 கொலைகள் தமிழக வரலாற்றிலேயே அதுதான் அதிகம். அப்ப சட்டம் ஒழுங்கு காவல்துறை தங்களது கடமை என்பது வந்து சரிவர பராமரிக்கப்படுவதில்லை. அதிகமாக திரு ஸ்டாலின் அவர்களது குடும்பம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் தலையீடு, இதெல்லாம் சேர்ந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்குது. இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்க தொலைக்காட்சியை பார்த்தீங்கனாலும் சரி, பத்திரிகை செய்தியை பார்த்தீங்கனாலும் சரி, அந்த வன்முறை காட்சிகளாக மட்டுமே அரங்கேறிட்டு இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நிகழ்ச்சிகள் இதுதான் அதிக அளவில் வருது. இது காலங்காலமாகவே பார்த்தீங்கன்னா திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்பொழுது எல்லாம் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு விடும். அந்த திமுகவில் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டுமே அந்த காவல்துறை அதிகாரிகள் செய்தால் போதும் என்கிற அளவில் தான் திமுக அரசாங்கம் என்றைக்கு நடக்கும். அதற்கு இது ஒருவேளை கலைஞர் இருந்த காலத்துலதான் அப்படி, இப்ப திரு ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு ஏதேனும் ஒரு மாறுதலா என்று பார்த்தா இல்லை, அதை விட மிக மோசமான நிலையில வந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மின்கட்டண உயர்வு கிட்டத்தட்ட இப்ப யாரெல்லாம், அதாவது இந்த நேற்றிலிருந்து என்ன நீங்க மின்கட்டணம் செலுத்தி கொண்டிருந்தீர்களோ அதுல 50%, நீங்க 100 ரூபாய் கட்டினீங்கன்னா இனிமேல் 150 ரூபாய் கட்டணும். இது போன்ற ஒரு கட்டண உயர்வு மிக கடுமையான ஒரு பொருளாதார சுமையை தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த அரசாங்கம் சுமத்தி இருக்கிறது. இது இல்லாம ஒவ்வொரு வருடமும் வருடா வருடம் ஜூலை மாசத்துல கரண்ட் பில்லு ஏறும். இது ஒரு டைமுக்கு இப்ப சரி 100 ரூபாய் இனிமேல் 150 ரூபாய் வந்தது அவ்வளவுதான், இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இன்னொரு 3.5 ஆண்டு காலத்துக்கு இதுதான் அப்படின்ட்டு இல்லை, இன்னும் 4 முறை இவர்கள் அந்த மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இப்ப 100 ரூபாய் இருந்தது 150, அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அது 200, 250, 300, 350. அப்ப இப்ப 100 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறவங்க இந்த ஆட்சி முடிகிற பொழுது கிட்டத்தட்ட 350 ரூபாய், அதாவது 250 ரூபாய் மின் கட்டணம் என்பது அதிகப்படுத்தப்படுது. அதுக்கு மின்சார வாரியத்துல கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பல காரணங்களை சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி நினைச்சாருன்னா அந்த துறையில இருக்கிற ஊழல், அந்த துறையில காசு வாங்கறது இல்லை என்று அமைச்சரும் முதலமைச்சரும் முடிவெடுத்தாங்கனாலே அந்த மின் கட்டணத்தை உயர்த்தாமலே அந்த மின்சார வாரியத்துல இருக்கிற கடன் சுமை இதெல்லாம் வந்து கட்டலாம். ஆனா அதை இந்த அரசாங்கம் செய்வது இல்லை. ஆனா அவங்க தேர்தல் அறிக்கையில பார்த்தீங்கன்னா இந்த மின் கட்டணத்தை வந்து அந்த 2 மாதத்துக்கு 1 முறை இருப்பதை மாதம் மாதம் என்று மாற்றுவதாக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. ஆனா அதை செய்யல. எந்த பொருளாதார உயர்வு, அதாவது சுமைகளும் மக்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்குது. சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்குது. நீட், அதற்கு விலக்கு பெறுகிற மந்திரம் எங்களுக்கு தான் தெரியும், அந்த வழிமுறைகள் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி உதயநிதி வந்து எல்லாருக்கும் பேசினாரு. அவ்வளவுதான். இன்றளவுக்கும் அந்த நீட்ல தற்கொலைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப திமுக அரசாங்கம் என்பது இவ்வளவு மக்களை வஞ்சிக்கிற ஒரு அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. சரி, பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தியில் ஆளுகிற மோடியினுடைய அரசாங்கம் பொருளாதார சுமைகளை வந்து மக்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். நீங்க நேற்று அண்ணாமலை பேசியிருப்பார், செய்திகள்ல வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவை அதிமுக தலைவர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி, அதாவது பிஜேபி எல்லாம் யாரும் காலில் விழுவணுங்கிறது இல்லை, கார் டயரை தொட்டு கூப்பிடணுங்கிறது இல்லை, கிட்டத்தட்ட ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த முன்னாள் அமைச்சர்கள் இவர்களை தாக்கி பேசிட்டு, ஆனா பெயரளவுல இது அதிமுக நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக என்று சொல்லியிருப்பார். இப்ப இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து இப்ப நாங்க போட்டிருக்கோம், அதை பாருங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு உதவி செய்யறாரு, அந்த பக்கத்துல இருக்கிறவரு அந்த பொண்ணுக்கு சைகை காட்டுறாரு, சீக்கிரம் காலில் விழுது, சீக்கிரம் காலில் விழுது அப்படின்னு சொல்லி அந்த சைகை காட்டுக்கிட்டே இருக்கிறார். அது அப்படியே வீடியோவா படம் பிடிக்கிறாங்க.
அந்த குழந்தை காலில் விழுகிற பொழுது அண்ணாமலை, ஐயோ தங்கச்சி இதெல்லாம் வேண்டாம் எதுக்கு என்கிறார். அப்ப மிகச்சிறிய மிக பெரிய அளவில் ஒரு நாடக அரங்கேற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர் அண்ணாமலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நயினார் ராகேந்திரன் பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபியோட தான் கூட்டணியில தான் இருக்குங்கிறாரு. இவர் நம்ம அண்ணாமலையே அதையதான் சொல்றாரு. அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்பது அதிமுகவுக்கு அடிமைப்படுத்து, அதிமுக பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறது, எங்கள் கொத்தடிமைகள் தான் என்கிற அளவில் தான் பிஜேபி அதிமுகவை பார்க்குது. அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலைகள்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இந்த இயக்கத்தை வலிமையோடு கட்டமைத்தால் நிச்சயமா ஆளுகிற கட்சியாக அதிமுக வந்து வரலாம். ஒரு பக்கம் ஜெயக்குமார் என்ன பேசுறாரு, பன்னீர்செல்வம் 5 ஆண்டு காலத்துல மிகப்பெரிய அளவுல ஊழல் செய்தார் என்று சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் வைத்தியலிங்கமோ அல்லது யோபிஎஸ் தரப்பையோ என்ன சொல்றாங்க, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அது எல்லாரும் தான் சொல்றோம், அது அதுல இவர்கள் ஊழல் செய்தார்கள். அப்ப ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் என்பவர்கள் அதிமுக அரசாங்கம் என்பது ஊழல் நிறைந்த ஒரு அரசாங்கம் என்கிற திமுகவினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு இன்றைக்கு வலு சேர்க்கிற அளவுல வந்து அது இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல ஒரு வலிமையான இயக்கமாக இருக்கணும். இன்றைக்கு சாதி ரீதியான பிளவுகள் அதில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அது தடுக்கப்படணும். லஞ்சம், யார் அதிகமா லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு என்கிற அளவுல வந்து பொறுப்புகள் நிர்ணயிக்கப்படுது. இது வந்து மக்கள் மத்தியில யார் செல்வாக்கு பெற்றவர்கள், யாரை முன்னிறுத்தினால் அதிக வாக்குகள் கிடைக்கும், அதெல்லாம் தவிர்க்கப்படுது. அப்ப இந்த அளவுல அதிமுக என்பது பயணிக்கிற பொழுது இதுல வருகிற இந்த பிளவுகள் என்பது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருமா என்கிற சந்தேகம். தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க யாரோ தலைவரா இருந்துட்டு போங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க, எங்க பூத்துல நாங்க அதிக ஓட்டு வாங்கணும், எங்க வார்டுல நாங்க ஜெயிக்கணும், எங்க நகரத்துல ஒன்றியத்துல தொகுதியில மாவட்டத்துல ஜெயிக்கணும் என்கிற உணர்வோடு தான் அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமை உணர்வோடு பயணிக்கிறாங்க. ஆனால் இந்த தலைவர்களாக இருக்கிறவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை சிதைக்கிறார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு என்னன்னா, நம்ம வழக்கமா நாம் பயணிக்கிற பாதை தான், 100,000 கிளைகள், 100 தொண்டர்கள், 1 கோடி அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் எல்லா இடங்களிலும் நாங்கள் 1 கோடி தொண்டர்களும் ஒரு தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், தேர்தலை அறிவிங்க, யாரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ போட்டியிடட்டும், நாங்கள் வாக்கு செலுத்தி அதிலிருந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம் என்று செய்வது மட்டும்தான் இந்த இயக்கம் வலிமையானதாக இருக்கும், மக்கள் நம்பிக்கையை பெற்றதாக இருக்கும், மீண்டும் ஆளுகிற கட்சியாக வருவதாக இருக்கும். ஏன்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் தனித்து நின்று, எப்படி 2014 அம்மா இருக்கிற பொழுது மோடியா லேடியா என்று 37 தொகுதியில வெற்றி பெற்றாங்க, அதுபோல எப்படி பிஜேபி கூட்டணி திமுக கூட்டணியை தாண்டி தனித்து நின்று அதிமுக ஆட்சி அமைக்கிற பலத்தை பெற்றது, இது போல அதிமுக என்பது கட்டமைக்கப்பட வேண்டும். இதுதான் தொண்டர்களது விருப்பமா இருக்கு, தமிழ்நாட்டு மக்களது எதிர்பார்ப்பா இருக்கு. வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், ஆனால் இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தாமல், வாக்கு வங்கியை சிதறடிக்காமல், அதிமுக என்கிற கட்சியை கேவலப்படுத்தாமல் ஒன்றுபடுத்தி கொண்டு போகிற அந்த பணியை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இபிஎஸும் ஓபிஎஸும் அவர்களால் எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை சிதைக்க முடியுமோ சிதைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதுல நம்ம சென்னையில கூட்டம் போட்டோம், வடபழனியில, விழுப்புரத்துல கூட்டம் போட்டோம், அடுத்து தென்காசியில போடுறோம், அடுத்து வேலூர்ல போடுறோம், அடுத்து மயிலாடுதுறையில போடுறோம், ஒவ்வொரு பகுதிகள் ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் அதிமுக தொண்டர்கள் வந்து அவரவர்கள் ஏற்பாடு செய்கிற கூட்டத்துல கலந்து கொள்ள சொல்லியும் அந்த தொண்டர்கள் ஒற்றுமை, தொண்டர்களது ஆதரவு நம் பக்கம் இருக்கிறது என்பதையும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இந்த வழியில நம்ம வந்து பயணிப்போம். நிச்சயமா மிக விரைவாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால 234 தொகுதிகளையும் பயணிப்போம். இந்த 1 கோடி அதிமுக தொண்டர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் கொடுத்து அவர்கள் மூலமாக ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து 40 வெல்லுகிற நாடாளுமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்வோம். பிஜேபி என்ன பண்றாங்க, அவங்க யார நினைக்கிறாங்களோ, அவங்க யார நியமிக்கிறாங்களோ, அவங்க கையில ரெட்டலை சின்னத்தை கொடுக்கிற மாதிரி அவங்க ஆபரேட் பண்றாங்க. ஆனா நம்ம
இன்னும் ஒரு படி கொஞ்சம் மேல போய் அந்த 1 கோடி தொண்டர்களும் ஒன்னா சேர்ந்து நாங்க ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த தலைமை கிட்ட நீங்க ரெட்டலையும் கட்சியும் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போகணும். இல்லைன்னா எங்க சின்னம் இருக்குதோ எங்க கட்சி இருக்குதோ அங்கதான் அப்படின்னம்னா பிஜேபி என்ன பண்ணுவாங்க, அவங்க யார் அவங்களுக்கு பிஜேபிக்கு அதிக அடிமையாக இருப்பாங்களோ, அதிகமா பிஜேபிக்கு டம்மியா அவங்க சொல்றத மட்டுமே கேக்குறவங்களா யார் இருப்பாங்களோ அவங்க கையில ரெட்டலையும் சின்னத்தையும் கட்சியையும் கொடுத்துட்டு அதிமுகவை டம்மி ஆக்குறதுக்கு பிஜேபி முயற்சிப்பாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை தொண்டர்கள்ட்ட தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நாங்க 1 கோடி தொண்டர்கள் 1 லட்சம் கிளைகள் ஒன்று கூடி நாங்க வாக்களிக்கிறோம். எல்லாம் வரிசையா வந்து நிக்க சொல்லுங்க, தேர்தல நிக்கிறவங்க எல்லாம் நிக்க சொல்லுங்க, நாங்க தேர்தல் நடத்துறோம். அதுல நாங்க யாருக்கு அதிக ஆதரவை பெறுகிறார்களோ அவங்க கையில தான் சின்னத்தையும் கட்சியும் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு போகணும். 1 கோடி அதிமுக வந்து நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம தேர்தல் ஆணையத்துக்கும் கோர்ட்டுகளுக்கும் கொடுக்கிறோம். கொடுத்து என்ன சொல்றோம், நாங்க 1 கோடி பேர் அதிமுக, நாங்க எங்களுக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கிற உரிமையை எம்ஜிஆர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, அம்மா கொடுத்திருக்கிறார். அதனால எங்க தலைமையை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம், அதுக்கு நாங்க ஒரு தேர்தல நடத்துறோம், நாங்க இவரை தேர்தல் அதிகாரியா நியமிச்சிருக்கிறோம், நாங்க அந்த தேர்தல்ல இவரை யாரையும் வாக்களிக்கிறோம், அவர் கையில சின்னத்தையும் கட்சியும் கொடுங்கன்னு சொல்லணும். இந்த அந்த 10 மாவட்ட செயலர் முன்மொழிகிறது, 10 மாவட்ட செயலர் வழிமொழிகிறது, 5 ஆண்டு கால தலைமை கழகத்துல பொறுப்புல இருந்திருக்கணும் என்று சொல்றது, இந்த இடைக்கால பொதுச் செயலர்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறது, இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் செயல்படும். அப்ப இது மூலமா என்ன ஆகும்னா எல்லா அதிமுக தொண்டர்களும் ஒரு ஒற்றுமைப்படுத்தப்படுறாங்க. நம்ம டார்கெட் வந்து 1 கோடி தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்படணும், அந்த 1 கோடி தொண்டர்களும் ஒருங்கிணைந்து எங்களுக்கு தேர்தல் தேவை, பொதுச் செயலருக்கு ஒரு தேர்தல் வைங்க, இந்த 10 மாவட்ட செயலர் முன்மொழிகிறது, 10 மாவட்டம் வழிமொழிகிறது, 5 வருஷம் தலைமை கழகத்துல இருக்கணுங்கிறது, இந்த இடைக்கால பொதுச் செயலர் இதெல்லாம் வேணாம். கட்சி 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி நல்லா செஞ்சாருன்னே வச்சுக்கோங்க, ஆனா இன்னைக்கு கட்சியினுடைய எதிர்காலம் அப்படின்னா தொண்டர்களுக்கு எம்ஜிஆரும் அம்மாவும் ஒரு உரிமை கொடுத்திருக்காங்க, அடுத்த தலைவர் யாருங்கிற தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை தொண்டர்கள்ட்ட தான் இருக்கு. அப்ப அந்த தொண்டர்கள் வாக்கு போட்டு அந்த தொண்டர்கள்ல பெரும்பாலானவங்க 1.5 கோடி பேர்ல 1 கோடி பேர் ஏத்துக்கிறாங்கப்பா இவரை அப்படின்னா அவர் தலைமையில இந்த கட்சி வந்து செயல்படணும் அப்படிங்கறத நம்முடைய நிலைப்பாடு. நம்ம வந்து யாரையும் ஆதரிக்கல யாரையும் எதிர்க்கல, ஆனால் அந்த தொண்டர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமை பாதுகாக்கப்படணும், அதுதான் நம்ம போராடிட்டு இருக்கோம். 3 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேல தமிழ்நாடு முழுக்க நம்மளோட தொடர்புல இருக்கிறாங்க, அதை 10 லட்சமா நம்ம அதை பெருக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம போறோம், எல்லா தொகுதிகளுக்கு நம்ம போறோம், நம்ம அதை ஒருங்கிணைப்போம். இனி அவங்க செய்யல இவங்க செய்யலங்கிறத விட நம்ம இறங்கி செஞ்சோம்னா அடுத்தவங்க போட்டி போட்டுட்டு அவங்கள செய்யட்டுமே, எல்லாரும் அதிமுக வலிமைப்படுத்துற வேலையை தானே செய்யறோம். இந்த அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க பதவிக்கு வரணும், இந்த 2011ல இருந்து 21 வரைக்கும் இருந்தாங்க பாருங்க, இவங்க எல்லாமே பொறுப்புல இருந்தவங்க நல்லா காசு பண்ணி பழகிட்டாங்க. ஒவ்வொரு பொதுக்குழு மீட்டிங்னாலும் எடப்பாடி பழனிசாமி 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருவாரு, அவர் சொல்ற தீர்மானத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துடணும், அப்படி காசே பிரதானமா அவங்க எல்லாம் பழகிட்டாங்க. அதனால இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னம்னா புதுசா இப்ப உங்களை போல அதிமுக கட்சி நல்லா இருக்கணும்னு உணர்வு உள்ளவர்களை ஒருங்கிணைத்து நம்ம அதை வந்து மேல கொண்டு வருவோம். பெரியார் அண்ணா அந்த வழியில திராவிட இயக்கமாக இது வந்து நடக்கணும். தனி மனித வழிபாடுகள் வந்து இருக்கக்கூடாது. திராவிட கொள்கைகள்ல திராவிட இயக்கங்கள் வழிநடத்தப்படணும். அந்த தேசிய கட்சிகள் குறிப்பா மதவாத சக்திகள் தமிழகத்துல கால் ஊன்றக்கூடாது. இதைத்தான் 2017ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இத ஒரு தொலைக்காட்சி பேட்டியில நான் சொன்ன பொழுதுதான் உடனே இவங்க இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ என்ன கட்சியில இருந்து நீக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதிமுக என்பது நாங்க உருவாக்குகிறது ஒரு எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அம்மா வழியில் ஒரு உண்மையான திராவிட இயக்கமாக, மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டுல இடம் அளிக்காத அந்த திராவிட கொள்கைகள்ல உறுதியாக, அதுவும் குறிப்பா நம்ம வந்து இனி தனி மனித வழிபாடுகளுக்கு இடம் இல்லாம அந்த மனிதனை மதிக்கிற மாண்போட
இது வழிநடத்தப்படணும் அப்படிங்கிறது தான். எல்லா அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒற்றை தலைமை, லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டு, சாதிக்கு மதத்துக்கும் அப்பாற்பட்ட எம்ஜிஆர் வழியில் திராவிட கொள்கையில் நடக்கிற அதிமுகவாக, மதவாத சக்திகளை தமிழகத்தில் அனுமதிக்காத அதிமுகவாக நம்ம ஒரு வலிமையான கட்சியை கட்டமைப்போம், தொண்டர்களால ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்போம், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 வெற்றி பெறுவோம், அதை நோக்கி பயணிப்போம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.